அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பொன்னையன் ஜெயலலிதா ஒரு கருணாகம் என்று கூறிய அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. எம்ஜிஆர் இறந்ததும் அதிமுக ஜானகி அணி என்றும் ஜெயலலிதா அணி என்றும் இரண்டாக பிரிந்தது. கடந்த 15 ஆண்டுகளாக ஜெயலலிதாவை அம்மா அம்மா என்று உருகிய பொன்னையன் அப்போது ஜானகி அணியில் இருந்தார். ஜெயலலிதாவிற்கு எதிரான பல செயல்களை அப்போது செய்து வந்த பொன்னையன் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தும் வந்தார். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை வாய்க்கு வந்தபடி மிகவும் கீழ்த்தரமாக பொன்னையன் பேசிய மேடை பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. 1987 ஆண்டு ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு கூட்டத்தில் பேசிய பொன்னையன் ஜெயலலிதா ஒரு கருணாகம், தனது வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டு யார் யாருக்கோ கையை ஆட்டியவர் என அநாகரிகமாக பேசியுள்ளார். மேலும் அந்த காலகட்டத்தில் பொன்னையன் பேசியதாக செய்தித்தாளில் கட்டுரை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது எவ்வித கஷ்டமும் படாதவர்கள் தற்போது முதல்வர் பதவிக்கு வர துடிக்கிறார்கள், அந்த சதியை முறியடிப்போம், அவர் ஒரு கருணாகம், 1980 யார் யாருக்கோ டாடா காட்டியவர்கள் தற்போது எம்ஜிஆர் இறந்ததும் உடன்கட்டை ஏறப்போகிறேன் என்று கூறுகின்றனர், அந்த கருணாகம் எப்படியும் தீண்டிவிடும் என்றுதான் எம்ஜிஆர் அவரை தனது கடைசி காலத்தில் தள்ளி வைத்தார் என்று ஜெயலலிதாவை சரமாரியாக தாக்கி பேசியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.